பெரிய முதலியார் சாவடி பாலமுருகன் கோவில் பங்குனி உத்தர விழாவில் கொதிக்கும் எண்ணெயில் வடையெடுத்த பக்தர்கள், அரகுர கோஷத்துடன் பக்தியில் உறைந்த பொதுமக்கள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே உள்ள பெரிய முதலியார் சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 23ஆம் ஆண்டு பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு நேற்று காலை பாலமுருகனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பாலமுருகனுக்கு வேல் நிறுத்துதல், அலகு குத்தி, பாதசூடு அணிந்து பால்குடம் எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக பக்தர் ஒருவரை முருகனாக பாவித்து 108 அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதில் பால், தேன், பஞ்சாமிரதம், தயிர், எண்ணெய், மஞ்சள், சந்தனம், குங்குமம், திருநீர், வெட்டிவேர், ஜவ்வாது, பன்னீர், இளநீர், பழச்சாறுகள் மற்றும் திவ்ய மூலிகைகளைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் முக்கிய அபிஷேகமான மிளகாய் கரைசல் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொதிக்கும் எண்ணெயில் உள்ள வடைகளை வெறும் கைகளால் எடுத்தனர். இதனைக் கண்ட பக்தர்கள் அரகர அரகர என்று விண்ணை முட்டும் அளவிற்கு கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஐயம்பேட்டையில் 200 ஆண்டு பழமை வாய்ந்த கிருஷ்ணன் கோவில் பங்குனி பிரம்மோற்சவம் திருத்தேர் வீதி உலா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா ஐயம்பேட்டையில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா ஸ்ரீ பிரசன்ன ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் பங்குனி பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த மார்ச் 16ஆம் தேதி தொடங்கிய விழா இன்று காலையில் ரதாரோகணம், அதனைத் தொடர்ந்து திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி வேத மந்திரங்கள் முழங்க காட்சியளித்தார். பின்னர் தேர் முற்றத்திலிருந்து 4 முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஐயம்பேட்டை சுற்றியுள்ள 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரை வடம்பிடித்து இழுத்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர், ஐயம்பேட்டை காவல் ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஐயா தோப்பு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு பங்குனி உத்தர விழா சிறப்பாக நடைபெற்றது. திண்டிவனம் ஐயா தோப்பு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்தர விழாவை முன்னிட்டு திரளான பெண்கள் கலந்து கொண்ட பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சக்தி கரகம் புறப்பட்டு தீமிதித்தல் விழா நடைபெற்றது. மேலும் அலகு குத்துதல், இடும்பன் வேலெடுத்தல், காவடி எடுத்தல், பக்தரின் மார்பின் மீது மஞ்சள் எடுத்தல் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் பல வாகனங்களில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை அலங்கரித்து அலகு குத்தி வாகனங்களை ஐயாத்தோப்பு கிராமம் முழுவதும் பக்தர்கள் இழுத்து வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் ஐயாத்தோப்பு கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் பங்குனி உத்தர பாத தரிசன திருவிழா. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். திருவாரூர் தியாகராஜர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் சர்வதோஷ பரிகார ஸ்தலமாகவும் விளங்கும் திருவாரூர் தியாகராஜர் கோவில் பங்குனி உத்தர திருவிழா கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து பங்குனி உத்தர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆழித்தேரோட்டம் கடந்த மார்ச் 21ஆம் தேதி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பங்குனி உத்தர திருவிழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்வாக திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் தியாகராஜர் இடது பாத தரிசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பாத தரிசனம் செய்தனர். இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் திருவாதிரையொட்டி வலது பாத தரிசனமும் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு இடது பாத தரிசனமும் நடைபெறுவது வழக்கம். இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு கோவிலில் முசுகுந்த சகசரநாம அர்ச்சனை, மகா அபிஷேகம், நடராஜர் அபிஷேகம் ஆகியவை நடைபெற்றது. விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். இந்த பாத தரிசன நிகழ்ச்சியை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக வரிசையில் காத்திருப்பதற்கு ஏதுவாக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் பங்குனி விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் குழந்தை வேலாயுத சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து தனி சன்னதி கொண்ட அருள்பாலிக்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு புதுப்பட்டு வஸ்திரம், புதுப்பட்டு சேலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன. தொடர்ந்து மணக்கோலத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமான் மற்றும் தேவியர்களுக்கு கன்னிகாதான பூஜைகள், பூணூல் அணிவித்தல் நடைபெற்று வேத மந்திரங்கள் ஓத, பக்தர்களின் அரகுர கோஷங்கள் முழங்க
வள்ளி தேவானை தேவியர்களுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டன. தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்று அலங்கார தீபம், கும்பதீபம், நாகதீபம், ஏகமுக தீபம் காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. நிறைவாக மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை கண்டு வழிபாடு செய்தனர். பக்தர்களுக்கு மங்கள பொருட்கள் பிரசாதம் வழங்கப்பட்டன. சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கோவிலில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆட்டுக்கிட வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆட்டுக்கிட வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தன. விழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர் முருகப்பெருமான் சர்வ அலங்காரத்தில் ஆட்டுக்கிட வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டவுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மின்னொளியில் மங்கள வாத்தியங்களுடன் திருவீதி உலா வந்த முருகப்பெருமானுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். ஆடுதுறை ஸ்ரீ மதுரகாளியம்மன் ஆலயத்தில் 95ஆம் ஆண்டு ஸ்ரீ அம்பாள் திருநடன திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆடுதுறையில் ஸ்ரீ மதுரை காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஸ்ரீ அம்பாள் திருநடன திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த 18ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கி தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்ச்சியான ஸ்ரீ அம்பாள் திருநடன வீதி உலா இன்று தொடங்கி வருகிற 30ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இதையொட்டி ஸ்ரீ அம்பாள் திருநடனத்துடன் பவனி வரும் வீதிகளில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் மாவிளக்கு ஏற்றி வைத்து தட்டில் பழங்கள், தேங்காய், மலச்சரங்கள், எலுமிச்சை பழம், மங்கள பொருட்களான வளையல், தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றுடன் ஸ்ரீ அம்பாளுக்கு தண்ணீர் நிரம்பிய சொம்பில் வேப்பிலை சொருகி வைத்து அதன் பாதங்களை குடங்களில் தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்வித்தும் தங்கள் வீடுகளுக்கு வரவேற்றனர். அப்போது பூசாரி தீபாரதனை செய்ய ஸ்ரீ அம்பாள் தனது திருக்கரங்களால் பக்தர்களுக்கு திருநீற்று பிரசாதங்களை வழங்கினர். அம்பாள் திருநடன வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனா்.